நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி நம்ம சரவணன் ஐயாட்ட ஒரு 82 வயசு ஒரு தாத்தா ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கேள்வியை. ஐயா, நான் வந்து 82 வயசு, 2ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். தமிழை வந்து எனக்கு ஓரளவுக்கு எழுத்து கூட்டு படிக்க தெரியும். மற்றபடி இந்த வேதம், உபநிஷத்து அது மாதிரிலாம் என்னால் எழுத்து கூட்டு கூட அதை படிக்க முடியாது. என்னோடய பொண்ணு வந்து உங்களோட ஞான முகாம்லலாம் கலந்துக்கிட்டு இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் போகத்து பார்த்து வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அதில் வேறு ஜென் கதையை மட்டும் கொஞ்சம் நான் விரும்பி படிப்பேன். மற்றபடி உங்களோட எந்த புத்தகத்தையும் நான் படித்ததே கிடையாது. எனக்கு சில நேரத்தில் ரொம்ப அதிகமாக மனவேதனை ஏற்படுது. அதுலேருந்து விடுபட முடியாமல் ரொம்ப தவிச்சு போகிறேன். இந்த விஷயத்தில் வந்து ஒரு ஞானியோட செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கதை மூலமாக சொன்னீங்கன்னா எனக்கு புரிய வச்சா ரொம்ப உதவியாக இருக்கும். எனக்கு புரிகிற மாதிரி ஒரு கதை சொல்லி விளக்குங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சரவண ஐயா ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் வேட்டைக்கு போகிறதுக்கு பட்டத்து வேட்டை நாய் கூட இருந்தது. அந்த நாய்க்கு எல்லா விதமான சிறப்பு பயிற்சியும் கொடுத்துருந்தாங்க. அது போர் வியூகமெல்லாம் அமைச்சு எதிரி படையை வெல்ற அளவுக்கு கூட அதுக்கு அறிவு கூர்மையெல்லாம் இருந்துச்சு. ஒரு போர் தளபதியை விட கூட கூடுதலான விசுவாசமும் திறமையும் அந்த நாய்கிட்ட இருந்தது. ராஜா வந்து ராணிக்காக அந்த சமயத்தில் ஒரு அழகான ஒரு கண்ணாடி மாளிகையை கட்டிக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் திடீர்னு யாரும் பார்க்காத சமயத்தில் அந்த வேட்டை நாய் வந்து கண்ணாடி மாளிகைக்குள்ளே என்ன தான் இருக்குதுன்னு பார்க்குற ஆர்வத்தில் அந்த மாளிகைக்குள்ளார பூந்துக்குச்சு. அந்த காவலர்கள்லாம் அந்த வேட்டை நாய் உள்ளே இருக்க தெரியாமல் அந்த கண்ணாடி மாளிகையை பூட்டி விட்டாங்க. கண்ணாடி மாளிகை உள்ளார வேட்டை நாயை மட்டும் தனியாக மாட்டிக்குச்சு. இப்போ அந்த கண்ணாடி மாளிகையினால அந்த வேட்டை நாயை திரும்பி பக்கமெல்லாம் அதோடய உருவம் வந்து எல்லா கண்ணாடியிலும் அப்படியே பிரதிபலிக்குது. இப்போ இந்த நாய் வந்து தன்னோட உருவம் கண்ணாடியில் பிரதிபலி பார்த்துக்கிட்டு அது எல்லாம் ஏதோ வேறு நாயின்னு நினச்சிக்கிட்டு அதை எதிர்த்து வேகமாக குறைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இந்த கண்ணாடி மாளிகை உள்ளார இருக்கிற வேட்டை நாயோட ஆக்ரோஷமான குறைப்பு வந்து ஏதோ 100 வேட்டை நாயை குறைக்கிற மாதிரி எதிரொலிச்சுது. இந்த நாயோட பிம்பம் எல்லாமே வேறு வேட்டை நாய் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தொடர்ந்து நம்ம இந்த வேட்டை நாய் கிட்டக்கு போய் போய் வேக வேகமாக குறைச்சிக்கிட்டே இருக்குது. இதுக்கு வேக வேகமாக கண்ணாடி கிட்டக்கு போகும்போது அந்த கண்ணாடியில் தெரிகிற நாயோட பிம்பம் கூட ரொம்ப வேகமாக அருகில் வரதை பார்த்துக்கிட்டு எங்கே எல்லா நாயும் ஒன்று செஞ்சுக்கிட்டு தன்னை தான் தாக்க வரதான்னு நினச்சிக்கிச்சுது. அதனால் அந்த வேட்டை நாய் வந்து தன்னோட மொத்த சக்தியும் ஒன்று திரட்டி அந்த தெரிகிற பிம்பத்தை பார்த்து ரொம்ப ரொம்ப வேகமாக குறைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஒரு பலனும் இல்லை. அதனால் அடைக்கவே முடியல. பிம்பங்களும் ரொம்ப வேக வேகமாக குறைக்குது. இந்த மாதிரி வியூகம் பலமெல்லாம் அமைச்சு பல விதமான வெற்றி பெற்ற தன்னாலேயே இந்த நாயெல்லாம் வெல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் மேலேயே கோபமும் வெறுப்பும் வருது இந்த வேட்டை நாய்க்கு. இந்த மாதிரி பிம்பத்தை தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டு போகிறதுனால ஒரு கட்டத்தில் அந்த வேட்டை நாய் வந்து தன்னோட முழு சக்தியையும் கூட அப்படியே இழந்து போயிடுது. இந்த மாதிரி குறைக்கிறதுக்கு சக்தி இல்லாமல் தொண்டை வறண்டு காஞ்சி போனது இனிமேல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தோல்வியேற்றிட்டு அப்படியே அந்த கண்ணாடி மாளிகை முன்னாடி அப்படியே சரிஞ்சு விழிஞ்சு போச்சு. அது விழுந்தோடனே எல்லா பிம்பமும் அப்படி சரிஞ்சு விழுவுது. வேட்டை நாய் வந்து எல்லா சக்தியும் இழந்த நேரம் நிராயுத பாயினியாக எதிரில் நிற்கிற கண்ணாடியில் தெரிய பிம்பத்தை கொஞ்சம் அப்படியே லேசாக நிதானமாக பார்க்க ஆரம்பிச்சிது. தன்னோட எல்லா செயலையும் எதிரில் இருக்கிற பிம்பமும் செய்யுது அப்படிங்கிறத முதல்ல அப்போ தான் அந்த வேட்டை நாயை உணர்ந்துக்குச்சு. தன்னோட அசைவுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பிம்பமும் அசைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அந்த நேரத்தில் அது தெளிவாக விளங்கிக்குச்சு. இப்போ அந்த வேட்டை நாய் என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம நாளைக்கு கொஞ்சம் விவரமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு இந்த வேட்டை நாயை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். எப்படி அது குறைக்கிறது கூட சக்தி இல்லாமல் தொண்டை வறண்டு காஞ்சி போன நிலமில் இனிமேல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தோல்வி அடைஞ்சு அப்படியே இந்த கண்ணாடி மலைகள் சரிஞ்சு விழிஞ்சப்போ அதுக்கு முன்னாடி இருந்த பிம்பமெல்லாம் கூட அப்படியே சரிஞ்சு விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த வேட்டை நாயை வந்து எல்லா சக்தியும் இழந்த நிலைமையில நிராயபாதனியாக எதிரில் நிற்கிற கண்ணாடி திரைய பிம்பத்தை அப்படியே கொஞ்சம் நிதானமாக அப்படியே பார்க்க தொடங்குச்சு. தன்னோட எல்லா செயலையும் எதிரில் இருக்கிற பிம்பம் கூட செய்யுது அப்படிங்கிறத முதல்ல அந்த வேட்டை நாயை உணர்ந்துக்குச்சு. தன்னோட அசைவுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பிம்பம் கூட அசைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத அந்த நேரத்தில் அந்த வேட்டை நாயை நல்லா தெளிவாக விளங்கிக்குச்சு. இப்போ அந்த வேட்டை நாய் வந்து லேசாக குறைச்சி பார்க்குது.
தன்னோட குறைப்புக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கண்ணாடியில் தெரியல பிம்பம் கூட தன்னை போலவே லேசாக குறைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிச்சு. இப்படி கண்ணாடியில் தெரியல 100 பிம்பமும் தன்னோட பிம்பம் தானே தவிர வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறத இப்போ இந்த வேட்டை நாய் நல்லா புரிஞ்சுக்கிச்சு. இப்போ அந்த வேட்டை நாய்க்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருச்சு, தன்னோட பிம்பத்தை எதிர்ப்பது அப்படிங்கிறது தன்னை தானே எதிர்த்துக்கிற மாதிரி தான் அப்படின்னு அதுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அதுக்கு அப்புறமா அது மேலும் இந்த பிம்பம் கூட தன்னை எதுக்கலை, அது வெறும் நிழல் தான், அது நான் தான் அந்த பிம்பத்தை எதிர்த்துக்கிட்டு இருந்திருக்கேன் அப்படிங்கிறது கூட அது நல்லா உணர்ந்துக்குச்சு. இதனால் இந்த குறைக்கிறதெல்லாம் கூட ரொம்ப தேவையில்லாத செயல்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால அது இப்போ குறைக்கிறத கூட விட்டுப்புட்டு பேசாமல் அமைதியாக அது போய் வேற ஒரு பரிமாணத்தில் அதோட இதில் இயங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த தெளிவினால் இது என்ன பண்ணுச்சுன்னா, இந்த பிம்பத்தை எதிர்த்து போராடிட்டு இருக்கிற அந்த போராட்டத்துலேருந்து முற்றிலுமாக அது விடுபட்டுட்டு அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு கூட அது வந்துடுது. கண்ணாடி மலையிலேருந்து எப்போ தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வாசப்படியை அப்படியே தேடி வருது. வாசப்படி கிட்டே போய் அமைதியாக வந்து படுத்துக்கிச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கதையை நல்லா விளங்கிக்கிட்டோம்னா நம்மளோட மனசோட மொத்த இயக்கத்தையும் நம்மளால் நல்லா விளங்கிக்க முடியும். இப்போ இந்த கதையில் வர சம்பவத்தோட நம்மளோட மனசோட இயக்கத்தை நம்ம அப்படியே கொஞ்சம் பொருத்தி பார்க்கலாம். இப்போ இந்த வியூகம் பல அமைச்சு வெற்றி கொள்கிற அறிவு கூர்மை உள்ள இந்த வேட்டை நாய் மாதிரி தான் இருக்கிறது தான் நம்ம, அதாவது நாம். நம்ம அறிவு கூர்மையால் புறத்தில் வந்து பல காரியத்தை செஞ்சு வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் இந்த கண்ணாடி மாளிகை மாதிரி இருக்கிறது தான் நம்மளோட மனம் வந்து. இப்போ வேட்டை நாயோட உருவம் கண்ணாடியில் பிரதிபலிக்கிறது மாதிரி தான் நம்ம உணர்கிற உணர்வு எல்லாமே நம்மளோட மனசோட பிரதிபலிப்பாக இந்த இடத்துல இருந்துகிட்ருக்கு. நம்ம மனசில் தோன்ற எல்லா விதமான உணர்வும் கூட இந்த கண்ணாடியில் தெரியல வேட்டை நாயோட பிம்பம் மாதிரி தான் இருந்துகிட்ருக்குது. நம்மளோட அறிவு கூர்மையை பயன்படுத்தி பல புற காரியங்களை வெற்றி பெற நம்ம வந்து அதே வழியில் மன உணர்வுலையும் வேதனையும் வென்றுடலாம் அப்படின்னு ஒரு தவறான முடிவுக்கு வந்துடுறோம். இப்போ இந்த தளபதியை மிஞ்சுற அறிவும் திறமையும் இருக்கிற வேட்டை நாயால் கூட கண்ணாடியில் தெரிகிற தன்னுடைய பிம்பத்தை தித்தி போராடுறதே ஜெயிக்கிறதுக்கு முடிய மாட்டேங்குது. எப்படியும் வெற்றி பெற்றலான்னு தப்பு கணக்கு போட்டுட்டு தன்னோட முழு சக்தியும் அது பயன்படுத்தி கடைசியில் சக்தி எல்லாத்தையும் கூட அது இழந்துடுது. இந்த மாதிரி தான் நம்மளும் நம்மளோட அறிவை வச்சுக்கிட்டு நம்மளோட மன உணர்வெல்லாம் வென்றுடலாம் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டு நம்மளோட முழு சக்தியும் நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வேட்டனா எப்படி வியூகம் பலவெல்லாம் அமைச்சு பல வெற்றியை பெற்றது மாதிரி நம்மளும் நம்மளோட தவ முயற்சி, பிராணாமய பயிற்சி, மன ஒருமைப்பாட்டு முயற்சி, இப்படி மனசில் செய்யப்படுற எல்லா விதமான பயிற்சியோட நுணுக்கத்தை எல்லாம் கையாண்டாலும் கூட நம்மளால் நம்மளோட மனசை வெற்றி கொள்ளவே முடியாது, அது முடியவும் முடியவே முடியாது. வேட்டை நாய் எப்படி தன்னோட தோல்வியை உணர்ந்துக்கிட்டு கையறு நிலைமையில் கண்ணாடியில் தெரிகிற தன்னோட பிம்பந்தான் அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்குதோ அந்த மாதிரி தான் நம்மளும் நம்மளோட அகத்தோட வந்து அகத்தில் அறிவோட தோல்வியை உணர்ந்துக்கிட்டால் மட்டும்தான் நம்மளோட மனசு வந்து அடிப்படை இயக்கத்தையே புரிஞ்சுக்கிறதோட ஒரு புதிய பரிமாணத்துக்கும் விடுதலைக்கும் கூட நம்ம இந்த இடத்துல வந்துடுறோம். இப்படி மனசோட இயக்க உண்மையை விளங்கிக்கிறது தான் நம்ம புரிதல் இல்லாட்டி ஞானம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பகவத்தையே அடிக்கடி நமக்கு நல்லா தெளிவாக விளக்கி சொல்லியிருக்காங்க. நம்ம அக நிலைமையில் அறிவோட இயலாமையை புரிஞ்சிக்கிட்ட நிலைமையில் தான் நம்ம மனசோட முழுமையான இயக்கத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. நம்மளோட உணர்வு எல்லாத்தையும் வெறும் நிழல் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட நிலையில் தான் மன உணர்வை எழுத்து போராடுற போராட்டம் எல்லாமே நம்மளோட நிழலை எழுத்து போராடுற போராட்டம் தான், அதுக்கு சமமான ஒன்று தான் அப்படின்னு நம்ம அதை நல்லா புரிஞ்சுக்கிறோம். இப்படி மனசோட செயல்பாட்டினை புரிஞ்சுக்கிறப்ப தான் மனசோட அடிப்படை செயல்பாட்டிலேயே ஒரு மாற்றம் வந்து தன்னாலேயே நிகழ்ந்து போயிடுது. எப்படி உண்மையை உணர்ந்துக்கிட்ட இந்த வேட்டை நாயை வந்து தன்னோட பிம்பத்தை எதிர்க்கிறதுலேருந்து விடுபட்டு அடுத்து ஆக வேண்டிய செயலுக்கு வந்துடுதோ அதே மாதிரி தான் நம்மளும் நம்மளோட இந்த மன உணர்வு வேதனையெல்லாம் எதிர்ப்பு போராடுறதுலேருந்து முழுசுமாக விடுபட்டுட்டு
புறத்தில் நம்ம செய்ய வேண்டிய செயலுக்கான வாய்ப்பு இருக்கிற பகுதிக்கு நம்மளுடைய முயற்சியை நம்ம தொடங்கிடுறோம். இதுதான் ஒரு ஞானியோட தெளிவான மனநிலை அப்படிங்கிறத நம்ம இந்த கதை மூலமாக நல்லா தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள